நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல வந்து ஒரு ஃபைட் சீன் இருந்தது, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது அந்த லாஸ்ட் சீன் இது நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. பூச்சி இருந்தது சூப்பரா பண்ணியிருந்தாரு. என்ட்ரிலாம் சூப்பரா கூட்டிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. எல்லா சாங்ஸோ ரெண்டு சாங்ஸோ படம் நல்லா இருந்துச்சு. காமெடியா இருக்கு. ஆக்சுவலா காமெடி மூவி தான். நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் லவ் மட்டும்தான், பட் ஃபேமிலியோட பார்க்கலாம். குட் மூவி. ஃபுல் லெங்த் காமெடி என்டர்டெய்னர். நல்லா பண்ணியிருக்காரு. ஹியூமனிட்டி தான், எல்லாரும் ஈக்குவலா இருக்காங்க அதான் சொல்றாங்க. சூப்பரா இருந்துச்சு. நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி படம் இல்ல, எனக்கு பிடிக்கல. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணனாவே அவங்களுடைய கல்ச்சர் நம்ம கல்ச்சர் வேற மாதிரி இருக்கு. இனி நாட்டை விட்டு நாட்டை கல்யாணம் பண்ணனா ரொம்ப கஷ்டம். இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். சிவகார்த்திகேயனுக்காக பார்க்கலாம். நான் சிவகார்த்திகேயனுடைய ஃபேனு. ஆனால் கதை வந்து எனக்கு பிடிக்கல. கதையெல்லாம் பார்க்கலாம், டான்ஸு பாட்டு எல்லாம் பார்க்கலாம். நல்லாவே இல்லை. இல்லை பிடிக்கல. ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிவகார்த்திகேயன் படம். சொல்லவே வேணாம். படம் முழுக்க ஒரு சிரிப்பு 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 தான். அது கொஞ்சம் லைட்டாக மத்ராசப்பட்டினம் மாதிரி சும்மா ஃபாரின்களை காமிக்கிறாங்க, ஆனால் ஃபுல்லாக இந்தியன்ஸு. அந்த லொக்கேஷனு அது இது ரொம்ப சூப்பராக இருக்குது. சிரித்து சிரித்து வயிறு பண்ணாச்சு. கடைசி வரைக்கும் சிரிப்பு தான். பெருசாக கதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு அப்படியே பெரிய கதை அப்படின்னு நினச்சிலாம் வர முடியாது. ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அது மாதிரி இருக்குது. ரொம்ப கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணால் வயிறுலாம் பூரா புண்ணாகி போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோடு வந்து பார்த்துருவோம். ஐயோ ஐயோ, பயங்கரமாக அவர் டான்ஸு பின்னிடுறாருங்க. பயங்கரமாக இருக்குது. பெரிய பெரிய டான்ஸர் கூட அதுமாதிரி ஆட மாட்டாங்க போல இருக்குது. அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறாரு. அந்த இங்கிலீஷுக்கு வந்திருக்காங்க, அது இங்கிலாண்டில் வந்து ஒரு அவங்க அதுக்கு மேலே பின்னுற அவங்க எப்படி அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் கற்றுக்கலாம் தெரியல. ரொம்ப ரொம்ப அருமையாக ஆடிருக்காங்க. பார்க்க வேண்டிய படம். மனசை விட்டு கஷ்டத்தில் வந்தால் கஷ்டம் எல்லாம் போயிடும். போகும்போது ஒரே சிரிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வந்து பாருங்கள். மெசேஜ் அதெல்லாம் பெரிய இது சொல்ல முடியாது. ஹியூமனிட்டினா மனிதாபிமானம், அவ்வளோதான். ஹியூமனிட்டி மனிதாபிமானம் தான் இல்லை. அதை பற்றி சொல்கிறாங்க. அது ஒரு ஜோக்காக எடுத்து விட்டு யாருக்குமே தெரியாமல் அது ஒரே பெரிய கட்சி இருக்கும். அவன் சிரிப்பு மழையை பொழிஞ்சு எல்லாரும் வயிறு குழுங்க சிரிச்சுட்டே வெளியே வராமல் ரெடி போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு சார். சி பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு. எஸ்கேப் பண்ணாலே செமையாக தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் செம காமெடியாக இருந்துச்சு. ஹீரோயின் வந்து எனக்கு பிடிக்கல. நார்மல் நம்ம ஹீரோயினாலே நடிச்சிருக்கலாம். ஹீரோயின் எனக்கு பிடிக்கல. நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல இருந்து என்ன நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன வெரி அதர் கண்ட்ரிக்கும் நம்மளோட நாட்டுக்கும் என்ன ப்ராப்ளமோ அதுதான். அது எதுவுமே இல்லை அப்படின்றது தான் கான்செப்ட். ஆனால் மக்கள் எல்லா மக்களும் ஒரே இதுதான்றது தான் கான்செப்ட். வேற எதுவுமே இல்லை. ஹியூமனிட்டி பற்றி தான், மனித நேயத்தை பற்றி தான் படம். நல்லா இருக்குது. கருத்து சொல்ல வராங்க. படம் வந்து ஸ்லோவாக போகுது இப்போ ஸ்டார்டிங்கில். அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நல்லா காமெடியாக இருக்குது. பட் அப்படின்னா காமெடி பார்த்தீங்கன்னா அதோட இந்த கொஞ்சம் கருத்து சொல்ல வரதுனால எல்லா மனுஷனும் ஒன்றுன்றதை காட்டுறாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சார். ஹாய். நல்லா இருந்துச்சு. காமெடியா இருந்தது. சூப்பராச்சு. பூச்சி இருந்தது.